வணக்கம், நான் உங்கள் நிசானந்த் சார். நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தினால் தரம் 10 மாணவர்களுக்காக இரண்டாம் தவணை நிலையறி பயிற்சியாக நடத்தப்பட்ட வினாத்தாள். இந்த பகுதி 2 4வது வினாவாக வந்த சதவீதம் தொடர்பான வினாவை கொஞ்சம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்னுக்கு நீங்கள் இன்னும் இந்த வினாத்தாளை செஞ்சு பார்க்கல அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன் பிள்ளைய, லிங்கை பயன்படுத்தி வினாத்தாளை திறவிறக்கம் செஞ்சு பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க, கட்டாயம் ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். புள்ளியிடக்கூடிய வகையில் திருத்த போகிறோம். அந்த அடிப்படையில் செஞ்சு பார்த்துட்டு வந்தீங்கன்னா திருத்தி எத்தனை மார்க்ஸ் வருது அப்படின்றதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கேள்விகளை போவோம். ஆண்டு பெருமானம் ரூபாய் 240,000, அதாவது 240,000 என மதிப்பிடப்பட்டுள்ள ஒரு கடை ஒன்று இருக்குது. ஒரு காலாண்டுக்கு செலுத்தப்படுகின்ற இறைவரி வந்து 4,800 ரூபா என்றா, ஆண்டுக்கு செலுத்துகிற இறைவரி என்ன, நகரசபை அறவிடப்படும் இறைவரி சதவீதம் என்ன அப்படின்றது தான் கேள்வி. சரி, இப்போ நாங்கள் இந்த நகரசபை வந்து வரி அறவிடுது. ஏன் வரி அறவிடுது அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு நகரசபைக்கு நிறைய செலவு இருக்கும், நகரசபை வந்து எங்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து தருது, அந்த அடிப்படையில் நகரசபைக்கு நாங்கள் வரி செலுத்த வேண்டியிருக்கு. அந்த வரி வந்து எப்படிப்பட்டதாக இருக்கணுமெண்டா, அது இந்த மதிக்கப்பட்ட பெறுமதியின் ஒரு குறித்த பகுதியை வந்து நாங்கள் நகரசபைக்கு வரியாக கட்டுவோம். அந்த அடிப்படையில் இங்கே மதிக்கப்பட்ட பெறுமதி எங்களுக்கு தந்திருக்கு. மதிக்கப்பட்ட பெறுமதி 240,000 ரூபா அப்படின்னு மதிக்கப்பட்டிருக்கு. அந்த 240,000 ரூபா மதிக்கப்பட்டது அப்படின்னா என்னென்னா, இந்த வருமானம் இந்த கடைக்கு ஓரளவுக்கு ஒரு நியாயமான முறையில் மதிக்கப்பட்டிருக்கும். கூடுதலாக நாங்கள் பார்த்தோம்னா அதை விட கூடுதலான வருமானம் அந்த கடை ஈட்டி தரும். நீங்கள் கடை என்று சொல்லிக்க, அந்த கடை இந்த வாடகையால் வர்றது தான் வருமானம், சரிதானே. இந்த கட்டிடத்துக்கான வருமானம் என்று தான் நாங்கள் பார்க்கணும் முடியும். கடைக்கு வருகின்ற லாபம் வந்து இங்கே அந்த கடைக்குள்ளே வராது. சரி, இது இந்த ஒரு குறித்த பகுதியை வந்து நாங்கள் அரசாங்கத்துக்கு செலுத்தணும். அந்த குறித்த பகுதி எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்றதான் இங்கே கேள்வி. அந்த குறித்த பகுதியை 4 பிரித்து கட்டுகின்ற ஒரு வளமை இருக்குது. என்னென்னா, ஒரே சா கட்டக்கூடிய வசதி எல்லார்ட்டையும் இருக்காது. 4 பிரித்து கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். அந்த அடிப்படையில் அதில் ஒரு துண்டு தான் இங்கே தரப்பட்டிருக்கு, 4,800 ரூபா அப்படின்ட்டு தந்திருக்கு. ஓ, ஒரு துண்டு 4,800 ரூபான்டா. இங்கே கேள்வி என்னண்டா பிள்ளைகள், முழுமையாக செலுத்துகின்ற அந்த வரி எவ்வளவு? முதலாம் கேள்வி ரோமன் லக்கம் உண்டு, அவ்வளோதான் கேள்வி. மிக இலகுவாகவே நாங்கள் நகர்த்த போகிறோம். ரோமன் லக்கம் உண்டு. முதலாவது கேட்கப்பட்டது ஆண்டு வரி என்ன அப்படின்றது. காலாண்டு வரி 4,800 ரூபா அப்படின்டா, அந்த 4,800 நான்கு மடங்காக இருக்கும் ஆண்டு வரி. ஆண்டு வரி இறைவரி, மொத்த இறைவரி அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம். ரெண்டு சைவரை தூக்கி பின்னால் போட்டுட்டு 4 பிரிக்கிற 32, 2 போட்டு 3 மிச்சம், 16 19. ஸோ 19,200 ரூபா வந்து மொத்தமாக செலுத்த வேண்டிய வரியாக இருக்க போகுது. சரி, ரெண்டாவது கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா, இறைவரி சதவீதம் எத்தனை பெர்சன்டேஜ், அதாவது மொத்த வருமானத்திலிருந்தே எத்தனை பெர்சன்டேஜை வந்து இந்த அரசாங்கம் உங்கள்டேருந்து வாங்குது, எங்களோட மொத்த வருமானம், அதை கடையால் எடுக்கப்படும் என்று மதிப்பீட்டு குழுவால் தீர்மானிக்கப்பட்ட வருமானம், அதை தான் மதிப்பீட்டு பெறுமானம் அப்படின்னு சொல்லுவோமா. மதிப்பீட்டு பெறுமதி இந்த என்ன பகுதி என்று காணணும். மதிப்பீட்டு பெறுமதி வந்து 240,000. ஒரு 240,000 அந்த 19,200 எவ்வளவு என்றதை நான் காணணும். 240,000 இக்கு என்றது பின்னமாக போட போகிறோம். 19,200 இது வந்து பின்னம், இது வந்து பின்னம். இந்த பின்னத்தை நாங்கள் சதவீதமாக்கணுமா, தர 100% பிரிக்கணுமெண்டா, எந்த ஒரு பின்னமும் சதவீதமாகும். அந்த அடிப்படையில் நேரையே பெர்சன்டேஜ் வரும். இதெல்லாம் கடுமையான, இங்கே வேறு வேறு ஐடியாலாம் போடுறீங்க. இதில் விட மிக இலகுவான விதம் இங்கே இருக்குது. இங்கே 2 சைவர் வெட்டுறேன், இன்னும் ஒரு 2 சைவர் இங்கே, இன்னும் ஒரு 2 சைவர் வெட்டுறேன். 24 வெட்ட முடியுமாண்டா, வெட்டக்கூடிய மாதிரி இருக்கிற நாடு தான் இங்கே கணக்கு வந்திருக்கும். அந்த அடிப்படையில் நாங்கள் வெட்டி பார்த்துருவோம். ஒன்றும் கடுமையெல்லாம் கஷ்டப்படுத்தவில்லை, வாய்பாடு தான் பார்க்கணும் போல நடக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டலாம் தானே. சரி, 12 வெட்டிடுவோம். 12 வெட்டினா இங்கே 2 முறை, அங்கே 12 வெட்டினா 12 வந்து 1 முறை, 72 வந்து 72 6, ரைட், 6. 16 அப்புறம் 2 பிரித்தோம்டா, 16 2 பிரித்தோம்டா 8 ரெண்டு வரும். ஸோ 8 பெர்சன்டேஜின் சேர்த்து இங்கே அரசாங்கத்தால் அறவிடப்படுகின்ற இறை வரி வந்து 8% அப்படின்ட்டு வரப்போகுது. 8% இறைவரி அறவிடப்படுதுன்னு வரும். இந்த அளவு தான் பிள்ளைகள் இந்த பகுதி ஏ பகுதி கேள்வி நாங்கள் செஞ்சிட்டோம், ரைட். இப்போ நாங்கள் பி பகுதி கேள்விக்கு வந்தோம்னா, அது ஒரு எளிய வட்டி தொடர்பான கணக்காக இருக்குது, அதுவும் அவ்வளோ பெரிய கஷ்டம்னு இல்லை. ரூபாய் 50,000 12% ஆண்டு எளிய வட்டிக்கு கடனாக பெற்ற குறித்த காலத்தின் பின்னர்
அவ்வளவு காலம்னு சொல்லல, அதான் கேள்விகள் அடக்கம். 80,000 செலுத்தி கடனில் இருந்து விடுவார். 50,000 வாங்கினோரால் 80,000 செலுத்தி இருக்காருன்னா கொஞ்சம் காசு கூட கட்டியிருக்காரு. எவ்வளவு கட்டியிருக்காருன்னா 30,000 கூட கட்டியிருக்காரு. அந்த 30,000 அப்படின்றது வட்டி என்ன? அப்ப வட்டியா கட்டின தொகை, அவர் செலுத்திய வட்டி என்ன? அப்ப மேலதிகமாக கட்டின பணம் கட்டாயம் வட்டி. மேலதிகமாக அவருக்கு கடன் கொடுத்தவர்கிட்ட மேலதிகமாக கட்ட வேண்டிய எந்த ஒரு தேவையும் இல்லை. அந்த அடிப்படையில் மேலதிகமாக கட்டிய பணம் மொத்த வட்டி கேட்டதா? அப்போ நாங்கள் மொத்தமாக கட்டின பணத்திலேருந்து நாங்கள் வாங்கின கடனை கழித்து விட்டோம்னா மேலதிகமாக கட்டின பணம் வந்துடும். அந்த மேலதிகமாக கட்டின பணம் 30,000 அப்படின்னு வரும். 30,000 என்ற விட போட்டிருந்தா அவ்வளோதான். இதில் வசனம் எதுவும் எழுதணுமெண்டா இல்லை? ஏன் சொல்லுங்க, அப்போ கேட்கப்பட்ட கேள்விக்கு நேர விட கொடுத்தா எந்த ஒரு வசனமும் எழுத தேவையில்லை. கேட்கப்பட்ட கேள்வியை சுற்றி வளர்ச்சி காண வேண்டியதுதான். கட்டாயம் வசனம் எழுதுவோம். ரூபாய் 50,000 ஒரு வருடத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 50,000 வாங்கினா எவ்வளோடா வட்டி அப்படின்னு அப்படி கேட்குறாங்க. 50,000 எந்தளவு காசு வாங்குறீங்களோ அந்த இருந்து ஒரு 12% நீங்கள் வருஷா வருஷம் வட்டியாக தரணும். அதுலேயே தருவீங்களாண்டாலும் ஓகே, இல்லை அந்த காசை செலவழிச்சிட்டு அது இருந்து ஒரு குறித்த பகுதியை தருவீங்களாண்டா. இதை நான் சொன்னோம், ரெண்டாவது சொன்னோம் தான் நடக்கும். ஏன்னா கடன்ன்றது அவசரத்துக்கு வாங்குறது, அவருக்கு வட்டி கொடுக்குறதுக்காண்டி நாங்கள் வாங்குறது இல்லை. அந்த அடிப்படையில் 50,000 அந்த வாங்கின கடன் இருந்தால் 12% நாங்கள் வட்டியாக செலுத்தணும். 50,000 எவ்வளவு என்று பார்த்தோம்ண்டா, 2 சைவர் 2 சைவர் பின்னால் இருக்கிற 2 சைவரையும் தூக்கி போட்டுட்டு பெருக்கினோம்டா 60 வரும். ஸோ 6,000 நாங்கள் வந்து வருஷத்துக்கு, ஒரு வருஷத்துக்கான வட்டி. ஆனால் மொத்தமாக செலுத்தின வட்டி 30,000. அப்போ எத்தனை 6,000? 30,000 5-6,000. அப்போ இவ்வளவு காலம் நீடிச்சிருக்கு. ஒவ்வொரு வருஷமாக 5 6,000 கட்டியிருக்கோம். அப்போ மூன்றாங்கல்லி அதுதான்டா, மூன்றாங்கல்லியாக கேட்கப்பட்டது அந்த கடன் எத்தனை வருடத்துக்கு, எத்தனை வருடங்களின் பின்னர் அவர் கடனில் இருந்து விடுபட்டார். எத்தனை வருஷத்துக்கு பின்னுக்கு? இப்போ தானே கண்டுட்டோம், ஒவ்வொரு வருஷமும் 6,000 வட்டியாக சேர்த்து கொண்டு வந்திருப்பார். அப்போ எத்தனை 6,000 சேர்த்தா அந்த 30,000 கட்டியிருக்கணும். அதாவது நாங்கள் மொத்தமாக கட்டின அந்த வட்டியை வந்து ஒரு வருடத்துக்குல செலுத்திய வட்டியால் பிரிக்கும்போது, ஒரு வருடத்துக்கான வட்டி, அதாவது ஒரு வருடத்துக்கான வட்டி எவ்வளவு சேர்ந்து 30,000 வருது அப்படின்றா 5 சேர்ந்து வரும். ஸோ அவருடைய காலம் வந்து 5 அப்படின்னு வரும். அவ்வளோதான் முழுமையாக நாங்கள் செஞ்சிட்டோம். ரைட், புள்ளியிடுவோம். பிள்ளைகள் ஒவ்வொன்றுக்கும் 2 வழங்க போகிறோம். 4,800 4 பெருக்கிறதுக்கு உங்களுக்கு 2 பெருக்கணும் அப்படின்றதுக்கு 1. இறுதி விடை பிள்ளையாக இருந்தால் கூட பெருக்கணும்ன்ற அந்த அடையாளம் போட்டு பெருக்கணும்ன்ற அந்த ஐடியா இருந்தால் 1 கிடைக்கும். அதே மாதிரி பெர்சன்டேஜ் காண்ற இந்த கோவைக்கு 1, பெர்சன்டேஜை காண்றதுக்கு 1 2. கழிக்கணும், கழிச்சா மொத்த வட்டியை காணலாம்ன்ற அந்த கழிக்கணும்ன்ற அந்த ஐடியாவுக்கு 1, இறுதி விடைக்கு 1 2. அதே மாதிரி பெர்சன்டேஜுக்கு பெருக்கணும்ன்றதுக்கும் இறுதி விடைக்கு 1 2. பிரிக்கணும்ன்றதுக்கு 1, இறுதி விடைக்கு 1 2. மொத்தம் 10 எத்தனை அப்படின்றத கொமெண்ட் நீங்கள் உங்களோட புத்தகத்தில் போடுறதோட, நீங்கள் செஞ்ச வினாத்தாள் விடைத்தாளில் போடுறதோட கட்டாயம் கீழே கொமெண்ட் பாக்ஸுகளையும் போட்டுவிடுங்க பிள்ளைய. கட்டாயம் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு கமெண்ட்டும், நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வீடியோக்களும் தான் என்ன மோட்டிவேஷன் பண்ணும் வீடியோ செய்கிறதுக்கு. தரம் 11 போன அளவுக்கு 10 பிள்ளைகள் யாருமே படிக்கிறது மாதிரி தெரியலைன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட். அதனால தான் 2-4 வீடியோ போடல. நீங்கள் போடுற கமெண்டுகள் தான் கட்டாயம் என்ன வீடியோ செய்கிறதுக்கு தூண்டும். அந்த அடிப்படையில் நீங்கள் கட்டாயம் கமெண்ட் போடணும். ஒரு சின்ன ஒரு விளம்பரம் பிள்ளையோ, தரம் 9, 10, 11 சூம் மூலமான கணித விஞ்ஞான வகுப்புகள் இனி வரும் காலங்களில் தொடர்ச்சியாகவே நடைபெற்று கொண்டிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அந்த அடிப்படையில் நீங்கள் கணித வகுப்புள்ளையோ இல்லை விஞ்ஞான வகுப்புள்ளையோ இணைந்து கொள்ள விரும்பினா எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. பாடங்களை படிக்கும்போதே மிக தெளிவான முறையில் நாங்கள் உங்களுக்கு அதை கற்றுத்தருவோம். அந்த அடிப்படையில் உங்களுக்கு அது மிக பயனுள்ள வகுப்பாக இருக்கும். இணைந்து கொள்ள விரும்பினால் என்னுடைய வகுப்பில் இணைந்து கொள்ள விரும்பினால் என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு, டினோசன் சட்ட வகுப்பில் இணைந்து கொள்ள விரும்பினால் டினோசன் சட்ட தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்புங்க. அடுத்த வருஷம் நாங்கள் 11 படிக்க போகிறோம். மிக தெளிவாகவே அந்த பாடப்பிறப்பை படிப்போம். நன்றி.